சும்மா எப்பா பார்த்தாலும் கூட்டல் கழித்தல் பணம் காசு, உங்ககிட்ட எவ்வளவு வீடு இருக்கு, என்கிட்ட எவ்வளவு இருக்கு, உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு. உங்களது பணம், பேர், பதவி, புகழ் அனைத்தும் கண்ணிமைக்கும் நேரத்தில் பறிக்கப்படும்ங்கிறார் ஆதிசங்கர். ஸ்டைலிஷா மேக்கப் போட்டு கொஞ்சம் அழகா இருந்து கலரா இருந்து ஸ்டைலிஷான காடியில வந்து இறங்கினா எல்லாம் இருக்குன்னு அர்த்தமா உங்ககிட்ட. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இல்ல, நானும் பிசினஸ் கால்குலேஷன் பண்ண வந்தான், மெட்டீரியல் லைஃப் கால்குலேஷன் பண்ண வந்தான், எது பண்ணாலும் அதுல ஒரு ஆதாயம் இல்லாம பண்ண மாட்டேன். செருப்பை கொண்டு அடிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மெட்டீரியல் லைஃப் மேல இருக்கக்கூடிய ஈர்ப்பு உங்களுக்கு குறைய வேண்டும். எப்ப அது குறையிலையும் மாட்டிப்பீங்க நீங்க. குருவே சரணம். என் பேர் உதயா, நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்கய்யா. நான் வந்து ஆரம்பத்துலேருந்து, அதாவது பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஸ்டார்டிங்லேருந்தே மகாவிஷ்ணு ஐயாவோட வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்குறேங்கய்யா. அவர் என்னென்னலாம் சொல்கிறாரோ, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் சரணாகதியில் இருக்கிறது, அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பார், அதெல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேங்கய்யா. அதாவது 3 மணிக்கு எழுந்திரிச்சு தியானம் பண்ணிகிட்டு இருப்பேங்கய்யா. 3 மணிக்கு எழுந்திரிச்சு தியானம் பண்ணுவேன். அதில் வந்து தியானத்தில் வந்து ஃபுல்லாக சரணாகதி அவர் என்ன வழிகாட்டுதல் கொடுத்தாரோ, அதாவது நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வேண்டதே சரணாகதி நிலையில் இருங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னார். அதே மாதிரி தியானம் முடித்தோடனே சரணாகதி தாங்கய்யா, எனக்கு இது வேணும் அது வேணும்னு அவர்கிட்ட கேட்கவே இல்லை. எனக்கு எது நல்லதோ, எனக்கு எது வந்து சந்தோஷத்தை கொடுக்குமோ, எனக்கு எது நிறைவை கொடுக்குமோ அது கொடுங்க அப்படிங்கிறது மட்டும்தாங்கய்யா நான் வந்து கேட்டேன். அதில் வந்து மிகப்பெரிய பலனை அடைஞ்சது நானுன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேங்கய்யா. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்கள் முழுவதுமாக என்னுடன் இணைந்து பயணம் செய்யக்கூடிய அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு வந்து அடுத்த மகா யாத்திரையை வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஹிமாலயன் யாத்திரையில் எப்படி மலை மற்றும் மலை சார்ந்த இடங்களில் அந்த அற்புத சக்தியை நீங்கள் கிரகித்தீர்களோ, அதைவிட பல மடங்கு நீர் மற்றும் நீர் சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதத்தில் ஒன்றான இந்த நீரினுடைய ஆற்றலை உட்கிரகித்து, இதுவும் ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க, ஒரு அனுபவம் மிக்க, ஒரு அற்புதமான ஒரு யாத்திரையாக இருக்க போகிறது. நீங்கள் சாதாரண மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்வதற்குண்டான யூடியூப்ல வெளியிடப்படாத மாபெரும் பிரபஞ்ச ரகசியங்களையும் நேரடியாக வந்து கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுபவர்கள் ரொம்ப 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 லிமிட்டடான சீட்ஸ் தான் இதை வந்து நாங்கள் வந்து பிளான் பண்றோம். டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஒரு நாள் வள்ளலார் இப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு, எழுதியிருக்கிறார், அவர் அவருடைய அனுபவத்தை எழுதியிருக்கிறார். நான் பார்த்தேன்னு சொல்லலை, உட்கார்ந்து இப்படியே பார்க்கறாரு, அந்த ஊரை பார்க்கறாரு, இப்படி இந்த பூமியை பார்க்கறாரு, உட்கார்ந்து யோசிக்கிறாராம். நம்ம கண்ணுக்கு இவ்வளோதான் தெரியுது, நெற்றிகன் திறந்தனால இன்னும் கொஞ்சம் தூரம் பார்க்க முடியுது. இந்த மொத்த உலகமும் இன்னும் எவ்வளோ பெருசாக இருக்கும், இந்த மொத்த அண்ட சராசரமும் எவ்வளோ பெருசு இருக்கும், இறைவன் எப்படி இத்தனையும் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு நினைச்ச அடுத்த வினாடி அறுக்கு பெருஞ்சோதி ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஓ, உனக்கு தெரிஞ்சுக்கணுமா இதை, ராமலிங்கம் உனது கண்ணை நான் திறந்து விடுகிறேன், அருட்கண்ணை ஓபன் பண்றாரு. ஏன், எல்லா உயிர்களும் நல்லா இருக்கும்னு நினைச்சு கருணையோடு வாழ்ந்த மகான், அதனால அந்த அர்ப்பணிப்புக்கு நான் பார்க்கிற பார்வை நீ பாரு, ஓபன் பண்ணி விடுறார். அந்த கோடி அனைத்தும் அந்த கோடி, கோடினா ஒரு கோடி இல்லை பல கோடி சொல்றாரு அவர், அந்த கோடி அனைத்தும் அரை வினாடியில் அறிந்து வர பெற்றேன். அரை வினாடி, இது ஒரு வினாடி, இதை ஆஃபா கட் பண்ணீங்கன்னா அப்படின்றவங்களும் போயிட்டு வந்துட்டாரன், எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டாரன். இது நம்ப முடியுதா உங்களால? வள்ளலார் உங்கள்கிட்ட போய் சொல்லி என்ன நடக்க போகுது, என்ன தேவை இருக்கு அவருக்கு போய் சொல்லணுன்ற தேவை என்ன இருக்கு? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எவ்வித தந்திரத்துல முதல்ல நெத்திக்கண்ணை தொடங்க, முதல்ல அருட்கண்ணெல்லாம் அப்புறம் திறக்கலாம், பேசிக்கே உங்களுக்கு இன்னும் தெரியல. நீங்கள் அடைய வேண்டிய லாபமானது பொருள் உலக லாபம் இல்லை, ஆன்ம லாபம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு அவர். என்ன வார்த்தையை யூஸ் பண்றாரு? நீங்கள் அடைய வேண்டிய ரியல் ப்ராஃபிட் என்ன தெரியுமா? கூட்டல் கழித்தல் வரக்கூடிய மெட்டீரியல் ப்ராஃபிட்டோ கரன்சி ப்ராஃபிட்டோ இல்லை. இதெல்லாம் ரொம்ப அடிப்படை குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு. இதெல்லாம் யார் விளையாடுற விளையாட்டு? இப்படிலாம் யாராவது பணங்காசை பத்தி பேசினா அப்படி ஓரமா போய் விளையாடுறான்னு சொல்லணும். என்ன சொல்லணும்?
ஓரமாக போய் விளாட்ற, ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி நம்ம மெயின் விளையாட்டுக்கு வந்துடணும். சும்மா எப்போ பார்த்தாலும் கூட்டல் கழித்தல் பணம் காசு, உங்ககிட்ட எவ்வளோ வீடு இருக்கு, என்கிட்ட எவ்வளோ இருக்கு, உன்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கு, என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கு, இதெல்லாம் ஒரு விளையாட்டா? எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்? உண்மையாக தெளிவடைந்த இதுக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டு கூட இருக்க மாட்டான் அப்படிங்களாங்க. சரிங்க, ஏன் கழட்டி விடுறான்னு அர்த்தம். அவனை சீக்கிரம் அவன்கிட்ட பேசினா டைம் வேஸ்ட்டுன்னு தெரியும், அவன்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாது, இவ்வளோ சீக்கிரம் புத்தி வராதுன்னு தெரியும். அப்போ என்ன பண்ணுவான், கழட்டி விட்டுட்டு போய் அவன் பயிற்சியை பார்ப்பான், நாலு பேருக்கு உதவி செய்யணும்னு நினைப்பான், உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருப்பான். எப்படியாவது இது அழிச்சிட முடியாது. எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைமில் அப்படி ஒரு மனுஷன் நான் உண்மையாகவே பார்த்தேன்னா, ஜோகர் பாருவில் பெருமாளையான்னு ஒருத்தர் இருக்கார், நீ என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதா ரெண்டாம் மோல் அந்த மனுஷன்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க. போய் பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இல்லை, பிச்சைக்கார மாதிரியே தான் இருப்பார். அந்த ஆளை பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியாது. போனீங்கன்னா எங்கேயாவது போய் மரம் நட்டுக்கிட்டு இருப்பாரு, குப்பை தொட்டியிலேருந்து ஃபுட்டெல்லாம் வெளியே எடுத்து காக்கா பறவை குருவிங்களுக்கு போட்டுட்டு இருப்பாரு சாப்பிட்றதுக்கு. லூஸ் மாதிரி மென்டல் மாதிரி எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பார். அவர் பாட்டுக்கு எங்கேயாவது போவார் வருவார், அங்கே போவார் இங்கே வருவார். நான் போனால் நேராக காலை பிடிச்சிட்டு விடவே மாட்டேன். ஏன், பூரா எனர்ஜி அவர் உடம்பு பூரா. அவர் செய்கிற அர்ப்பணிப்புக்கு ஒரு மரியாதை, அவரே கதறாரு. ஏன் கதறாரு, எல்லாரும் என்ன பெரிய மனுஷன்றா, இப்போ நான்லாம் ஒரு பெரிய மனுஷனா, இன்னும் நான் மாறணுன்றாரு. அவரே சொல்கிறாரு, நான்லாம் எந்த மூளைக்கு, அப்போ நான் இந்த மூளைக்கு, நீங்களாம் எந்த மூளைக்கு. ஸ்டைலிஷாக மேக்கப் போட்டு கொஞ்சம் அழகாக இருந்து கலராக இருந்து ஸ்டைலிஷான காடியில் வந்து இறங்கினா எல்லாம் இருக்குன்னு அர்த்தமா உங்ககிட்ட? உங்களது பணம், பேர், பதவி, புகழ் அனைத்தும் கண்ணிமைக்கும் நேரத்தில் பறிக்கப்படும்ங்கிறார் ஆதிசங்கரர். என்ன சொல்றாரு, பணம், புகழ், பதவி, பேர், அறிவு அனைத்தும் இறைவன் இட்ட பிச்சை. கண் இப்படி இமைக்கிற ஒரு செகண்ட் இப்படி இமைக்கிறவங்க பூராத்தி பிடிங்கிடுவாராம். எங்கேயா சேட்டை பண்ணிய திமிர் பண்ணியன்னு தெரிஞ்சதுன்னா வெளி உலகத்துக்கு நடிக்கலாம், அவருக்கு தெரியும். எப்போ பிடுங்குவார்னா, உங்களால் பல உயிர்கள் கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்சா பிடுங்கிடுவார் படார்னு. எப்போ கிரேஸ் பீரியட் இருக்கும், உங்களால் இன்னொரு உயிர்கள் நல்லா இருக்குன்னா கிரேஸ் பீரியட் இருக்கும். அப்படி திமிர்த்தனெல்லாம் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணணும். ரொம்ப லொல்லு பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்போ தெரியுமா ஆயுள் அதிகமாகும்? உங்களால் இன்னொரு 10 உயிர் நல்லா இருக்குன்னா உங்களுக்கு ஆயுள் அதிகமாக கொடுப்பார். எப்போ உங்களால் பல உயிர்கள் கஷ்டப்படுதோ இருக்கிற ஆயிலையும் பிடுங்கிடுவார். எனக்கு சம்பாதிக்க தெரியாதா, பணம்லாம் சம்பாதிக்க தெரியாதா? ஆக்சுவலாக நான் முடமாகி விட்டேன். எதில் முடமாகிட்டேன் நல்லா புரிஞ்சுக்கணும். பணம் காசு சம்பாதிக்கிற டெக்னிக்கே வந்து தொலைய மாட்டேங்குது. இப்போது உயிரவே பார்த்து பார்த்து இதுக்கிட்ட என்ன சொல்லி திருத்தலாம், இவங்களை எப்படி இப்படித்தான் புத்தி போகுதே தவிர, ஒரு 10 நிமிஷம் பேசினா இதை எப்படி பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணலாம், எத்தனை வீடு கட்டலாம்? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி இல்லை, நானும் பிஸ்னஸ் கால்குலேஷன் பண்ண வந்தான், மெட்டீரியல் லைஃபை கால்குலேஷன் பண்ண வந்தான். எது பண்ணாலும் அதில் ஒரு ஆதாயம் இல்லாமல் பண்ண மாட்டேன். செருப்பை கொண்டு அடித்தாங்க, ஆதாயம் இல்லாமல் பண்ண மாட்டேன், செருப்பை கொண்டு அடித்தாங்க. நீ எல்லாம் உனக்குலாம் அறிவு வராதாடா, என்ன சொல்கிறேன்னு சொல்லி உள்தன்மையில் அடி டம்மு 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 டம்முன்னு என்னை மாற்றணும்னு நினைக்கிறப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? டோட்டலாக மாற்றும் போது தான் இறைவனின் வலிமை புரிந்தது, இறைவனின் ஆற்றல் புரிந்தது. அப்போ தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிகிட்டு இருக்கேனே புரிஞ்சுது. ஒரு கட்டத்தில் என் மெக்கானிசமே மாறி போச்சு. இப்போ கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கவே தெரிய மாட்டேன். உங்களுக்கு தெரியுமா, பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட கணக்கு வழக்கு ஒரு நாள் கூட எடுத்து வச்சு காட்டுங்க, நான் பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேலே மெட்டீரியல் லைஃப் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு உங்களுக்கு குறைய வேண்டும். எப்போ அது குறையிலையும் மாட்டிப்பீங்க நீங்கள் மைண்ட், அப்புறம் அதுலேயே தான் ஓடிட்டு இருக்கோம். இந்த ஸ்கூலில் எதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோமோ அதெல்லாம் விட்டுட்டாங்க. எதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாதோ அதுதான் ஃபஸ்ட்டு சிலபஸில் இருக்குது. இது கேட்டால் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுங்கிறான். இதுக்கு பேர் என்ன, எது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு? பசிச்சவனுக்கு சோறு கொடுக்காத, உன் தேவையை மட்டும் பாரு, பொண்டாட்டி பிள்ளைங்க மேலே மட்டும் கவனத்தை செலுத்து, வேற எவனையும் கண்டுக்காதுன்றது பேர் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். எங்கே போய் முட்டிக்கிட்டுன்னா எங்கே சாகுறதுன்னு தெரில, பார்த்தாவே கஷ்டமாக இருக்குது. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு
வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.